பிரபல தமிழ் பாடகர் இன்னைக்கு காலமாயிருக்காரு. இந்த செய்தியை கேட்டு பொன்னியின் செல்வன் பாட டீமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. இவருக்கு நிறைவேறாத ஆசையும் இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்டு ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல ஆழ்ந்து போயிருக்காங்க. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே பிரபலமா தெரிஞ்ச நிறைய பேர் இப்ப அடிக்கடி திடீர்னு உயிரிழந்து போயிடுறாங்க. இந்த செய்தியை கேட்கும் போது ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிடுறாங்க. அந்த வகையில இப்ப பிரபல பாடகரா இருக்க பாமா பாக்கிய வந்து திடீர்னு உயிரிழந்து போயிருக்காரு. இவருடைய வயது 49 தான். இந்த வயசுலயே இப்படி வந்துட்டு ஆகணுமா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. பாபா பாக்கிய அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற செய்தி வரவே கிடையாது. இப்பதான் அது வெளியாகி இருக்கு. இவருக்கு ஏதோ சிறுநீரக பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் இதய துடிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. வயிற்றுல நிறைய நீர் சேர்ந்துருச்சு. இதுதான் இவரோட உயிரிழப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏ ஆர் ரகுமான் அவர்கள் கூடயோ, ஹிப்ஹாப் ஆதி அவர் கூடயோ பல முறை இவர் வந்துட்டு நிறையவே பாடல்களை பாடி இருக்காரு. 2.0 படத்துல புள்ளினங்கால் பாடல இவர் தான் பாடியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பிகில், சர்க்கார், சர்வம், தாளமயம், இரவின் நிழல் இந்த பாடல் எல்லாம் ரொம்ப அருமையா இந்த படங்கள்ல பாடி கொடுத்திருக்காரு. இவருடைய குரலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸே இருக்காங்கன்னு சொல்லலாம். சிம்டாங்காரன் பாட்டை இப்ப வரைக்குமே நம்மளால மறக்கவே முடியாது. அவ்வளோ அருமையா பாடியிருப்பாரு தளபதி விஜய் அவர்களுக்கு இவரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ரொம்ப பிரபலமான பாடகர் இப்படி திடீர்னு உயிரிழந்து போயிருக்காரு. ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் நிறைய பேட்டிகள் எல்லாம் கூட கொடுத்திருக்காரு. பொன்னியின் செல்வன் படத்துல இவர் பாடின அந்த பொன்னி நதி பாடலுக்காக இவர் அவ்வளவு தூரம் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. படம் வந்துட்டு பயங்கரமா எல்லா இடங்களையும் ரிலீஸ் ஆக இருக்கு. சோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலோட இருக்காங்க. அந்த பொன்னி நதி பாட்டுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அந்த பாடலை இவர் ரொம்ப அருமையா அழகா பாடி கொடுத்திருக்காரு. சோ மணிரத்னம் சார் அவரும் இவரை ரொம்பவே பாராட்டியிருக்காரு. இப்படி நிறைய புகழை வச்சிருக்க இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. பொன்னியின் செல்வன் படத்துல இவர் பாடின பாடலுக்காக ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.